ரோபோட்டிக்ஸ் பயிற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இ-போட் ரோபோட்டிக்ஸ் பயிற்சி நிறுவனர் எழில்வாணி பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் டாக்டர் ராஜன் நகராட்சி நடுநிலைப் பள்ளியின் 125 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இ-போட் அகாடமியின் நிறுவனர் எழில்வாணி அவர்களின் முயற்சியால் 300 மாணவர்களுக்கு இலவசமாக ரோபோட்டிக்ஸ் பயிற்சி 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. மாணவர்கள் சிறப்பாக கற்றுக்கொண்டு தங்கள் திறன்களை வெளிப்படுத்தினர். அதன் விளைவாக மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு திறனை பெற்று சிறப்பாக எதிர்காலம் பெற இயலும் என்பதை உணர்ந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கோரிக்கையை ஏற்று இன்னும் சில அரசு பள்ளிகளுக்கு ரோபோட்டிக்ஸ் பயிற்சியை தமிழ்நாடு அரசுடன் இணைந்து செயல்படுத்த வேண்டி இன்று மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ரோபோட்டிக்ஸ் பயிற்சி நடத்துவது குறித்து இ-போட் ரோபோட்டிக்ஸ் பயிற்சி நிறுவனர் எழில்வாணி அவர்கள் சந்தித்து கோரிக்கை வைத்தார்.